அவர்கள் மலேகத்தை நோக்கி நடந்த பயணம் ஒரு மரண யாத்திரை. இஸ் எ டெத் மார்ச். ஈழத்து தமிழ் சமூகத்தின் பிரிக்க முடியாத இரண்டு கூறுகளின் சங்கமம் இது. தோட்ட பாடசாலைகளின் நிலைமை பற்றி 12 தலைவர்கள் இங்கிலாந்தின் பாராளுமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 200 ஆண்டு கால துயர் தோய்ந்த அடிமை சிறை வாழ்க்கையை அனுபவிக்க நேர்ந்த மலையகத்தை சேர்ந்த ஒருவன் எதிர்நோக்குகின்ற ஒரு என்கவுண்டர் இது. இலங்கையின் ஆளும் வர்க்கம் மலையக தொழிலாளர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை. டி எஸ் சேனநாயக்கா, இலங்கையின் தேசப்பிதா, சொன்னார், இந்த மலையக தமிழர்கள் தே ஆர் எக்கனாமிக் அசட்ஸ் பட் பொலிட்டிக்கல் லைபிலிட்டி என்று. அதில்தான் முதல் தடவையாக இந்த நான் நேஷனல்ஸ், இலங்கையர் அல்லாதவர்கள் என்ற பதத்தை அந்த தேசப்பிதா பிரஸ்தாபித்தார். அது இந்தியர்களுக்கு எதிரானது, மலையக தமிழர்களுக்கு எதிரானது. ஒரு கையகல துண்டு காணிக்காக மலையக தமிழர்கள் போராடி வருகின்ற இந்த அவலத்தின் ஊற்று கடைசி இந்தியன் மலையக தமிழன் இது இலங்கையை விட்டு போகும் வரை தனக்கு நிம்மதி இல்லை என்று பிரகடனம் செய்தார் இன்னும் ஒரு தேசப்பிதா, எஸ்தாவடி பண்டாரநாயக் அவர். கடைந்தெடுத்த இந்திய மக்களின் விரோதி அவன். மலையக மக்களை இலங்கை விட்டு வெளியேற்றுவதில் மூர்க்கமான மாதங்களை வைத்த மனிதன் CWW கண்ணங்கரன். கல்வியியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்த முன்வைத்த ஆலோசனைகளோ அபத்தங்களின் மொத்த மூட்டைகளாக இருந்தன என்று சொல்ல வேண்டும். இந்த இந்த ஜெய் ஜாசூரிய இவர் ஒரு பேத்தலஜிக்கல் ரேசிஸ்ட். அவர் பின்னால் யோசித்தான் சிங்கள ஒன்லி சட்டத்தை கொண்டு வந்தார். அதில் சிக்கல் இருந்தது என்ற போது அவர் தமிழ் ஓசோ என்று ஒன்றை கொண்டு வந்தார். சிங்கள ஒன்லி என்றால் பிறகு ஒன்லி என்ற பிறகு எங்கே ஓசோ வரும்? இத்தகையவர்கள் கல்வி பல்கலைக்கழகத்தின் கல்விப்பிடங்களிலே இருந்திருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடான. மண்டின் தலைவராக அமைந்திருக்கின்ற டாக்டர் சி நவரத்னம் அவர்களே மற்றும் பெரியோர்களே, வணக்கம். இந்த அரங்கில் நான் மலையகத்தினுடைய கல்வி நிலை பற்றி பேச இருக்கின்றேன். மலையக தமிழர்கள் தென்னிந்தியாவிலிருந்து மத்திய மலைநாட்டின் கோப்பி தோட்டங்களை நோக்கி 1823 ஆண்டு புலம்பெயர்ந்து 200 ஆண்டுகள் நிறைவு கண்டுவிட்டன. கல்வி அறிவற்றவர்களாக, உடல் உழைப்பினை மட்டுமே நம்பியவர்களாக, மலபார் கூலிகள் என்று பெயரிடப்பட்டு அவர்கள் மலையகத்தை நோக்கி நடந்த பயணம் ஒரு மரண யாத்திரை. இஸ் எ டெத் மார்ச். இது ஒரு சினாரியோ. மறுபுறம் இதே 1823 ஆண்டில்தான் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் அமெரிக்க மிஷனரிமார்களின் ஆதரவில் பெட்டிகோட்டா செமினரி என்ற பல்கலைக்கழக அந்தஸ்து கொண்ட உயர்கல்வி ஸ்தாபனத்தை நிறுவினார்கள். உலகின் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் குறைவில்லாத மிக உயர்ந்த கல்வி பங்கினை அந்த கல்விக்கூடம் வழங்கியது. அந்த 200 ஆண்டு கால உயர்கல்வி பாரம்பரியத்தை, அந்த கல்வி முதுசத்தை கொண்டிருக்கின்ற இந்த 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 வடகுலத்து சமூகத்தின் முன்னால் 200 ஆண்டு கால துயர் தோய்ந்த அடிமை சிறை வாழ்க்கையை அனுபவிக்க நேர்ந்த மலையகத்தை சேர்ந்த ஒருவன் எதிர்நோக்குகின்ற ஒரு என்கவுண்டர் இது. இது ஒரு நேசம் கொண்ட சந்திப்பு. ஈழத்து தமிழ் சமூகத்தின் பிரிக்க முடியாத இரண்டு கூறுகளின் சங்கமம் இது. ஆனால் இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்த தோட்ட பாடசாலைகள் குறித்து 120 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் ஒரு குரல் எழுந்தது என்றால் அது ஆச்சரியமாக இருந்திருக்கக்கூடும். உண்மையில் 1903 ஆண்டு December 7 லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் பேலஸ் ஹோல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபத்தில் கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் என்று கூறப்படுகின்ற ஒரு சங்கம் நடத்திய ஒரு கூட்டத்தில் இந்த தோட்ட குழந்தைகளுக்கு லயத்து பாடசாலைகள் பற்றிய ஒரு பிரச்சனையை ஒரு வயதான ஒரு துறைமார், ஏஜி வாய்ஸ் என்ற ஒரு வெள்ளை துறைமார் அந்த அரங்கிலே உரையாற்றினார். அந்த அரங்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கட்டி ஆண்டு நாடுகளிலே அனுபவம் பெற்றவர்கள் எத்தகைய தங்களுடைய அனுபவத்துகளை பகிர்ந்து எத்தகைய முன்னேற்றங்களை இங்கே செய்யலாம் என்பதற்கு விவாதிப்பதற்கான ஒரு அரங்காக அது இருந்தது. அதிலே ஏஜி வாய்ஸ் என்ற அந்த வயது போன தோட்ட துறைமார் பேசிய பேச்சின் தலைப்பு எஜுகேஷன் இன் சீலோன், எ ப்ளீ ஃபோர் ஸ்டேட் ஸ்கூல்ஸ்
தோட்டத்து பாடசாலைகளுக்கான ஒரு மனு அல்லது ஒரு வேண்டுகோள் என்ற தலைப்பிலே அந்த தோட்டத்துறைமார் அந்த அரங்கிலே உரை நிகழ்த்தினார். இது குறித்து கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வீரகேசரியில் தோட்ட பாடசாலைகளுக்காக லண்டனில் ஒழித்த முதல் குரல் என்ற தலைப்பில் 2-3 வாரங்களாக அந்த பேச்சை பற்றி நான் எழுதியிருந்தேன். அதில் பல வாத பிரதிவாதங்கள் அந்த கூட்டத்திலே நடந்தது. இது மட்டுமல்ல, இது ஒரு தோட்டத்துறைமார் இலங்கையிலே வாழ்ந்த ஒரு அனுபவத்தின் பின்னணியிலே இந்த தோட்ட குழந்தைகளுக்காக கேள்வி எழுப்பினார் என்றால், மறுபுறம் இலங்கையின் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த லயத்திலே வாழ்கின்ற இந்த தோட்ட பிள்ளைகளுக்கான பாடசாலைகள் குறித்து பாராளுமன்ற அங்கத்தவர்கள் இங்கே இங்கிலாந்தின் பாராளுமன்றத்திலே கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் நினைவு கூறுவது பொருந்தும். அதிலே மிக முக்கியமானவர் மான்செஸ்டர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சர் சார்ல்ஸ் ஷ்வான் என்ற ஒரு பெரிய படித்த பண்புள்ள மனிதர். தோட்ட பாடசாலைகளின் நிலைமை பற்றி 12 தலைவர்கள் இங்கிலாந்தின் பாராளுமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் பணியாற்றிய 3 கால கட்டத்தில் 12 முறை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போன்று ஜேம்ஸ் கெலோவோ வியர் என்ற இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் என்ன கேட்டார் என்றால், இந்த மலைநாட்டிலே இருக்கின்ற இந்த தேயிலை தோட்டங்களிலே இருக்கின்ற பாடசாலைகள் குறித்து சீராக அந்த பாடசாலைகளை சென்று பார்த்து அறிக்கை கொண்டு சமர்ப்பித்து எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய அளவில் ஒரு தமிழ் தெரிந்த ஒரு இன்ஸ்பெக்டரை அங்கே நியமிக்க கூடாதா என்று தேசாதிபதிக்கு நாங்கள் சிபார்சு செய்தால் என்ன என்ற ஒரு கேள்வியை ஜேம்ஸ் கெலோவி வேர் கேட்டிருக்கிறார் என்றால், அவர் இங்கிலாந்திற்கு இலங்கைக்கு சென்றாரா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அங்கே தமிழ் தெரிந்த ஒரு இன்ஸ்பெக்டரை நீங்கள் நியமியுங்கள், தோட்ட பாடசாலைகளில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய அறிக்கை எங்களுக்கு தாருங்கள் என்று அவர் கேட்க நினைந்து அவர் ஸ்மார்ட்டானால் அந்த ஜேம்ஸ் கெலோவிவே. ஆனாலும் அவர் இலங்கைக்கு சென்றதாக எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் அதை கேட்டிருக்கிறார். அதே போன்று சார் கில்பர்ட் பார்க்கர் என்ற இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தோட்ட பாடசாலைகளில் இலங்கையில் உள்ள தோட்ட பாடசாலை செல்வர்கள் பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுடன் சார் மெஞ்சர்ஸி என்ற ஒரு பார்சிக்காரர் பெத்னர் கிரீன் என்று ஈஸ்டாமுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய மஞ்சர்ஸ் என்பவர் இலங்கை தேயிலை தோட்ட சிறுவர்களின் கல்வியை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உண்மையில் மகாத்மா காந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறார். நீங்கள் இங்கிலாந்தின் பாராளுமன்றங்களில் எழுப்புகிற கேள்விகளின் பலத்தில் தான் நாங்கள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் வாழ்கிறோம் என்று காந்தி இந்த மஞ்சர்ஸ் என்பவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது லண்டன் பாராளுமன்றத்தில் இலங்கைக்கே சென்றிராத பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வாழ்கின்ற தேயிலை தோட்ட சிறுவர்களின் கல்வி குறித்து கேள்வி எழுப்பினார்கள் என்றால், இலங்கை தேயிலை தோட்டங்களிலே இந்த லயத்து தேயிலை தோட்ட பாடசாலைகளை பற்றி அங்கே எத்தகைய நிலைமை இருந்தது என்பது அது மிக வேறானதாக இருந்தது. இலங்கையின் ஆளும் வர்க்கம் மலையக தொழிலாளர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை. அவர்கள் சப் ஹியூமன் கண்டிஷனை வைத்திருந்தார்கள். மனிதர்களை விட கொஞ்சம் குறைவாக வைத்திருந்தார், கேப்டிவ் ஃபோர்ஸாக வைத்திருந்தார்கள். அடக்கப்பட்ட ஒரு ஊழிய சிறை கூடமாக இந்த தேயிலை தோட்டங்கள் இருந்தன. டிஎஸ் சேனநாயக்கா இலங்கையின் தேசப்பிதா சொன்னார், இந்த மலையக தமிழர்கள் த எக்கனாமிக் அசட்ஸ் பட் பொலிட்டிக்கல் லயபிலிட்டி என்று, பொருளாதார ரீதியாக அவர்கள் மிகவும் சொத்து போன்று பேணப்படக்கூடியவர்கள் தான், ஆனால் அரசியல் ரீதியில் அவர்கள் எங்களுக்கு பெரும் சுமை என்று தேசிய பிதா சொன்னது. அது மட்டுமல்ல அவர் 1933 லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் என்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார், காணி அபிவிருத்தி சட்டம். அதில் தான் முதல் தடவையாக இந்த நான் நேஷனல்ஸ் இலங்கையர் அல்லாதவர்கள் என்ற பதத்தை அந்த தேசபிதா பிரஸ்தாபித்தார். அது இந்தியர்களுக்கு எதிரானது, மலையக தமிழர்களுக்கு எதிரானது. அதிலே அவர் சொன்னார், இந்த லேண்ட் யாருக்கு போய் சேர வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் இன்ஹாபிட்டன்ஸ் முதலாவது மூத்த குடிகள் சிங்கள மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த இன்று வரை போராடுகின்ற ஒரு கையகல துண்டு காணிக்காக மலையக தமிழர்கள் போராடி வருகின்ற இந்த அவலத்தின் ஊற்று இந்த டிஎஸ்என்ஆர்காவினுடைய இந்த சட்டத்திலே ஊறி நிற்கிறது என்று சொல்ல வேண்டும். கடைசி இந்தியன் மலையக தமிழன் இது இலங்கையை விட்டு போகும் வரை தனக்கு நிம்மதி இல்லை என்று பிரகடனம் செய்தார் இன்னும் ஒரு தேசபிதா எஸ்டாவடி பண்டாரநாயக் அவர்கள். மலையக தமிழர்கள் மீது இறுதி வரை பகைமை பாராட்டி 500,000 தமிழர்களை தமிழகத்திற்கு அனுப்பி வெற்றி கண்டார் இன்னும் ஒரு மாதரசி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக். இது
அரசியல்வாணியிலே நடந்த அவலங்கள். இதைவிட இலங்கைக்கு இலவச கல்வி அறிமுகப்படுத்தினார் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா. கடைந்தெடுத்த இந்திய மக்களின் விரோதி அவன். மலையக மக்களை இலங்கை விட்டு வெளியேற்றுவதில் மூர்க்கமான வாதங்களை வைத்த மனிதன் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா. அவர் தனது இலவச கல்வி திட்டத்தில் அவர்தான் இலவச கல்வியை இலங்கைக்கு வாரி வளர்ந்த வள்ளல். அந்த மகான் தனது இலவச கல்வி திட்டத்தில் மலையக மக்களை சேர்த்து கொள்ளவே இல்லை. மலையக மக்களுக்கு கல்வி வழங்குவது பற்றி பேச்சிருந்த போது அது இந்திய ஏஜென்ட்டின் பொறுப்பு என்று பதில் கூறியவர் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா. இது 1942 இந்த மலைய குழந்தைகளின் கல்வி பற்றி பாராளுமன்றத்திலே கேள்வி எழுந்தபோது பி எச் அழுவிகாரா என்ற ஒரு எம்பி, மாத்திரை எம்பி, கேள்வி எழுப்புகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தோட்ட பாடசாலைகளை சிங்களத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் கூறி வந்திருக்கிறேன். அவர்கள் பெரும்பான்மை மக்கள் அந்த ஒதுக்கப்பட்டு வாழ்கின்ற தோட்டத்து மக்களோடு உறவு கொள்வதற்கு சிங்கள மொழியிலே பயிற்றப்படுவது அவசியம் என்று அந்த மகான் அழுவிகார கருத்துரைத்திருக்கிறார். அதற்கு கல்வி அமைச்சராக இருந்த சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா பதில் சொல்லும்போது, தோட்டங்களில் வாழும் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது தோட்டத்துறைமாரின் பொறுப்பு என்றவர் பதில் கொடுத்தார். இந்த இலவச கல்வி பிதான் 1944 கல்வி அமைச்சர் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா சமர்ப்பித்த கல்வி அறிக்கையில் தோட்ட பாடசாலைகள் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. இது பற்றி சபையிலே கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் பதில் சொன்னார், அது தோட்ட பாடசாலைகள் பற்றிய பிரச்சனை இப்போது கைவிடப்பட்டுள்ளது என்று. இட் இஸ் டிராப்ட் ஃபார் த பிரசன்ட். அது இப்போது கைவிடப்படவில்லை, எப்போதுமே கைவிடப்பட்டது என்று தான் அதற்கு பொருள். ஆனால் இந்த இலங்கை முழுவதற்கும் இலவச கல்வியை அறிமுகப்படுத்திய இந்த இலவச கல்விக்கான செலவினங்களுக்கு இந்த மலையக மக்கள் உழைத்தாக வேண்டும். இந்த அந்த மலையக பெண்கள் குளிரிலும் மழையிலும் பனியிலும் வெயிலிலும் மலையேறி கொழுந்துக்கில்லாமல் போனால் இவர்களுக்கு ஏது இந்த சொகுசு வாழ்வு? இந்த இலவசங்களுக்கு அவர்களுக்கு ஏது பணம்? இலங்கையினுடைய இந்த கிராமிய பொருளாதாரம் வந்து மிகவும் சப்சிஸ்டன்ஸ் லெவல் பொருளாதாரம் தான். அன்றாடம் அவர்கள் உழைத்து வாழ்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்களே தவிர, இந்த இலவச கல்வியிலெல்லாம் வாரி வழங்குவதற்கான செலவீடுகளை இந்த மலையக மக்களுடைய உழைப்பிலிருந்து தான் இந்த இலவசங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த மக்களுக்கு அந்த இலவச கல்வியை வழங்க இந்த அமைச்சர்கள் தயாராக இருந்திருக்கவில்லை. இது ஒரு பக்கம் இந்த கண்ணங்காரா போன்றவர்கள் இருந்தார்கள் என்று எடுத்தால், இலங்கை அரசியல்வாதிகள் தான் இவ்வளவு விரோதமான மனப்போக்கை கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், கல்வியியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்த முன்வைத்த ஆலோசனைகளோ அபத்தங்களின் மொத்த மூட்டைகளாக இருந்தன என்று சொல்ல வேண்டும். இலங்கையின் முன்னோடி கல்விமானும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமாக திகழ்ந்த ஜெய் ஜாசூரிய இஸ் அ டான், இலங்கை தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தலைவராக பணியாற்றியவர், நேஷனல் எஜுகேஷன் கமிஷனுடைய சேர்மனாக அவர் இருந்தவர். அவருடைய ஜெயசூரிய கமிஷன் 1962 அவர் வெளியிட்ட அறிக்கை மிக ஆழ்ந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு என்று இலங்கை கல்வியாளர்கள் கூறுவார்கள். அந்த அறிக்கையில் அவர் பேசுகிறார், யார்? ஜெய் ஜெயசூரிய. மலையக மக்கள் தங்களை சூழ உள்ள சுதேசிய மக்கள் குழுமத்துடன், சுதேசிய என்று சொன்னால் சிங்களவர்கள், அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இந்த அந்நியப்பட்ட ஏலியன் ஃபாரின் லேபர் இந்த மலையக தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் அற்புதமான ஒரு யோசனை முன்வைக்கிறார். அது என்னவென்றால், தோட்ட பாடசாலைகள் பொது கல்வி அமைப்பிற்குள் கொண்டு வரப்பட்டு மெயின் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்குள்ள தோட்டத்து பாடசாலைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களின் போதனா மொழியாக சிங்களம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். உலகில் எந்த கல்விமானும் இத்தகைய ஒரு சிபாசை செய்தது கிடையாது. குழந்தைகள் தங்கள் சொந்த தாய்மொழியிலே பயில வேண்டும் என்பது ஆண்டாண்டு காலமாக கல்வியியலில் வழங்கி வரும் கொள்கை. ஓகே, நான் முடிச்சிடும். இந்த இந்த ஜெய் ஜாசூரிய இவர் ஒரு பேத்தலஜிக்கல் ரேசிஸ்ட். எஸ்ஆர்டி பண்டாரநாயக்காவின் சிங்கள மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு மிக முக்கியமான உறுதுணையாக இருந்த பெருமகன் தான் இந்த கல்வி முன்னோடி ஜெய் ஜாசூரியா. அது மட்டுமல்ல, எஸ்ஆர்டி பண்டாரநாயக்காவே ஒரு ரேசிஸ்ட். அவர் பின்னால் யோசித்தான் சிங்கள ஒன்லி சட்டத்தை கொண்டு வந்தார். அதில் சிக்கல் இருந்தது என்ற போது அவர் தமிழ் ஓசோ என்று ஒன்றை கொண்டு வந்தார். சிங்கள ஒன்லி என்றால் பிறகு ஒன்லி என்ற பிறகு எங்கே ஓசோ வரும்? ஒன்லி என்றால் ஒன்லி தான். ஆனால் அந்த அவனே யோசித்தான் ஏதாவது இந்த தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த தமிழ் ஓசோ என்பதற்கு மாறாக
சிங்கள மொழி சட்டம் மட்டுமே அமலாக்கப்பட வேண்டும் என்று உண்ணாதவரும் இருந்த பெருமகன் தான் இந்த ஜெய் ஜெயசூரிய. எனவே இத்தகைய கல்விமான்கள் இவர்களெல்லாம் இவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கார் என்றால், இத்தகையவர்கள் கல்வி பல்கலைக்கழகத்தின் கல்விப்பிடங்களிலே இருந்திருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடான. எனது மதுரை உவ கல்லூரியிலே ஹரிச்சந்திர என்ற அதிபர் இருந்தார். அவரை போன்ற ஒரு சிங்கள அதிபர், அவரை போன்ற ஒரு பெரிய மகானை நான் இந்த பல்கலைக்கழகத்தில் நான் காணவில்லை. அத்தகைய கல்விக்கூடங்களிலே இருப்பவர்கள் நெறியாளர்களாக, அறம் காப்பவர்களாக, உன்னத மாண்பினை பேணுவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்களோ பச்சையான இனவாதிகளாக, ஒரு மனித தர்மத்திற்கு மோசமானவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஓ, இது ஒரு கதை. இதற்கு அப்பால் இன்று மிக அண்மையில் ஸ்வீடனிலும் ஜெர்மனியிலும் இருந்து மிக பெரும் தொகையில் இலங்கை தேயிலை தோட்ட பாடசாலைகளை மேம்படுத்துவதற்கான கல்விகள் வழங்கப்பட்டன. அதிலே ஒன்று சீடா என்ற ஒரு அமைப்பு, மற்றது கெஷாஃபோ டெக்னிக் சூசர்னால் பாய்ட் என்று ஜெர்மன் மொழியிலே வழங்கப்படுகின்ற ஜிடி செட் எனப்படும் இன்னும் ஒரு அமைப்பு. இந்த சீடா அமைப்பின் கீழ் எத்தகைய அபிவிருத்திகள் நடந்தன என்பது பற்றி எம்ஆர் விஜயானந்தன் என்பவர் ஒரு மிகப்பெரிய நூலை எழுதியிருக்கிறார். அது இங்கே அதை விரிவாக நான் கூற விரும்பவில்லை. ஆனால் இந்த 1960களுக்கு பின்னர் தான் இல மலையகத்திலே கல்வி வியாபகம் பெற்றது. இரா சிவலிங்கம், திருச்செந்தூரன், பாரதி ராமசாமி, பிலிப் ராமையா போன்ற கல்வியாளர்கள் இந்த வளர்ச்சிக்கு நீர் வார்த்திருக்கிறார். உண்மையில் ஒரு மிக அண்மையில் ஒரு மூத்த மலையக கல்வி மாணவர் நான் அண்மையில் பேசிய போது அவர் சொன்னார், தான் படித்தது ஒரு ஆக்சிடென்ட் என்று. எடுக்கேஷன் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஆஃப் த பிளான்டேஷன் தமிழ். கல்வி அவர்களினுடைய கலாச்சாரத்திலே இருக்கவில்லை. அவர் மிகப்பெரிய கல்வியின் சிகரம் என்று கருதப்படுகின்ற பிலிப் ராமையா கூறினார், தான் படித்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஒரு விபத்து என்று. இத்தகைய நிலைமையை தான் இந்த 1965 முதல் முறையாக ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலிருந்து 3 மாணவர்கள் மலையகத்திலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறார்கள். பதிலையிலிருந்து இன்னும் ஒரு கல்வி மாணவர் சோ சந்திரசேகரம் மகாஜன கல்லூரியிலே படித்துத்தான் பல்கலைக்கழகம் புகுந்தார். இதைவிட தமிழரசு கட்சியின் பெருந்தலைவன் வன்னியசிங்கத்தின் ஆதரவில் பதிலையிலிருந்து 2 மலையக மாணவர்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஒரு இடமும், வைத்தீஸ்வரா கல்லூரியிலும் இருந்து இன்னொரு இடமுமாக அவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டு மலையகத்தின் பதிலின் 2 முதல் பட்டதாரி மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினார்கள். இன்று மலையகத்தில் 865 தமிழ் பாடசாலைகள் இயங்குகின்றன. மலையகத்திலிருந்து 16,715 ஆசிரியர்கள், கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்கள் மலையகத்து மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் முழுக்க யாழ்ப்பாண ஆசிரியர்களிடம் பயின்றவன் தான். எனக்கு படிப்பித்த அமரர் ஏ சாரமுகராஜா மகாஜன கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பெரும் ஆசிரிய பெருந்தகை. இன்று மலையகத்திலிருந்து 600 தொடக்கம் 700 வரையான மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி பெற்று செல்கிறார்கள். மொத்தமாக இலங்கையின் கிட்டத்தட்ட 18 பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனின் கீழ் இயங்குகின்ற 18 பல்கலைக்கழகங்களில் 40,000 பேர் பல்கலைக்கழகங்கள் அனுமதி பெறுகின்ற பொழுது எங்களுடைய மலையக மாணவர்கள் 600 பேர் தான் இருக்கிறார்கள் என்றால் அது மொத்த தேசிய மட்டத்தில் 6 வீதத்தில் 0.3, அது மிக மிக குறைவானது. ஆனால் இன்று அட்டன் ஐலண்ட்ஸ் கல்லூரியில் 2022 122 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம். அதிலே பயோசயின்ஸில் 42, மெடிசின் 12, என்ஜினியரிங் 13 என்று 122 மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது ஆனால் இந்த மலையகத்தின் பிரச்சனை என்ன என்றால், இன்று மலையக தமிழர்கள் செறிவாக வாழ்கின்ற பிரதேசத்தில், அதாவது மாஜினலாக வாழ்கின்ற சிங்கள பிரதேசங்களிலே வாழ்கின்ற பிள்ளைகள் ஒரு அபாயகரமான நிலைகளிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பதிலையில் மட்டும் கிட்டத்தட்ட 200 தமிழ் சிறார்கள் 2025, அதாவது அடுத்த ஆண்டில் சிங்கள மொழியிலே பயில இருக்கிறார்கள். அந்த இடங்களிலே போதுமான தமிழ் பாடசாலைகள் இல்லாத காரணத்தால் 200 மாணவர்கள் அடுத்த ஆண்டில் சிங்கள பாடசாலைகளிலே சேர இருக்கிறார்கள். அந்த பகுதிகளிலே ஜிசி ஓவல் வரை 2,000 தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாஜிலனான பகுதிகளிலே நடைபெறுகின்ற விஷயம். இதை விட ரத்னபுரி, கழுத்துரா, அவிசாவல, டம்புல்லா போன்ற இடங்களிலே அவர்கள் சிங்கள முஸ்லீம் பாடசாலைகளிலே சிங்கள மொழியை படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பதுலையிலே இதை விட ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு மதரசாவிலே மலையக சிறுவர்கள் அரபு மொழியிலே பயிற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு அதிர்ச்சியை ஊட்டியது. இதை விட தோட்டங்களிலிருந்து பல்கலைக்கழகம் சென்றிருக்கும் 3,000 மாணவர்கள் நிதி தேடி நிற்கிறார்கள். ஏழை பெற்றோர்கள், ஏழை தொழிலாளர்களின் குழந்தைகள், அவர்கள்
இந்த 200 தொழிற்சங்கங்கள் வேலைக்கு சம்பள உயர்வு கேட்டு இலங்கையை போராடுகிறார்கள். இலங்கையில் யாருக்காவது சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் என்றால் முதல் முதலாக அவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 3000 ரூபாயாவது வழங்கி ஆக வேண்டும் என்று நான் கோருகிறேன். வேறு யாருக்கும் அவ்வளவு, இந்த மக்கள் தான் உழைத்து வர காசு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் இந்த வேலை நிறுத்தத்தில் அவர்கள் மட்டுமே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இன்று இதைவிட மலையகத்தின் வறுமை சுட்டேன் மிக மிக மோசமானது. இந்த ட்ராப் அவுட்ஸ், குடும்பங்களை காப்பாற்ற முடியாமல் இடைநிலை பாடசாலைகளில் இருந்து பிள்ளைகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் அமைப்பாளர் நடராஜா சச்சிதானந்தா அவர்கள் அவரது அனைத்து செயற்பாடுகளிலும் எனக்கு முன்வைக்கை தருபவர். மலையகத்தின் முன்பள்ளி வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது பற்றி அவரோடு நான் பேசியிருக்கிறேன். அவர் அதனை ஆவண செய்வதாக அவர் கூறியிருக்கின்றார். கனக துர்கை அம்மன் ஆலயம் பதுளை பண்டாரவளை பகுதிகளிலே அனாதை சிறுவர்களுக்கு ஆலயம் பெரும் உதவிகள் நல்கி உள்ளனர் என்பதை நான் இங்கே நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். ஏடு போன்ற அமைப்புகள் அத்தகைய மலையகத்திற்கான விசாரிப்புகளை செய்து வருகின்றன. ரத்தின மரக்கட்டளை மூலம் எனது குடும்ப நண்பர் டாக்டர் நித்யானந்தன் அவர்கள் நான் கேட்டபோதெல்லாம் நல்ல உதவிகளை அவர் செய்து தந்திருக்கிறார். அண்மையிலே கம்பன் விழாவிலே கௌரவிக்கப்பட்ட மருத்துவ பேராசிரியர் நானா ஸ்ரீகரன் மனிதநேய மரக்கட்டளை மூலம் மலையகத்தில் புற்றுநோயால் வாடுகின்ற 50 நோயாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வரை அவர் செலுத்தி வந்திருக்கிறார். அவர் எத்தகைய அற்புதமான மனிதர் என்றால், ஒரு புற்றுநோய் பேஷண்ட் இறந்து போனார். அப்போது அந்த காசை அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்தலாம் என்று அங்கே உள்ளவர்கள் கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை, அந்த குழந்தை அந்த அவருக்காக கொடுத்த காசில் தான் அந்த குடும்பம் ஒரு வேளை வாழ நேரும், எனவே கொஞ்ச காலத்திற்கு அந்த காசை தொடர்ந்து செலுத்துவோம் என்று கூறிய அற்புதமான மனிதர் ப்ரொஃபஸர் ஸ்ரீகரன். அவர் அதை விட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் நீட்ஸ், சாதாரணமாக பிள்ளை நல்லா இருந்தாலே வளர்க்க முடியாத மலையகத்தில் விசேட சேவைகளை வேண்டி நிற்கின்ற சிறுவர்களுக்காகவும் அந்த பயிற்சியை அவர் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம். இந்த நெருக்கடியான சூழலில் மலையக குழந்தைகளின் கல்விக்கு உயிரளிக்க உதவிட கைதூக்கிட உங்களை நான் வேண்டுகின்றேன். நான் 1965 அட்டன் ஐலண்ட்ஸில் 3 பேர் படித்து பல்கலை ஒரு போனார்கள் என்று சொன்னேன். அப்படி சென்ற ஒருவர் எம் வாமதேவன், பேராதனை பல்கலைக்கழகத்திலே சிறப்பு பட்டம் பெற்றவர். திட்டமிடல் அமைச்சில் பணிப்பாளர் நிலைக்கு உயர்ந்து தோட்ட உட்கட்டுமான அமைச்சின் சகல நிலைகளிலும் செயலாளர் என்ற மிக உயர்ந்த பதவியை அவர் பெற்றார். அரச நிர்வாகத்தில் ஒருவர் பெறக்கூடிய அதி உயர்ந்த பதவியை அவர் பெற்றார். இன்றும் 12வது அரசியல் சட்ட சீர்திருத்தத்தின் கீழ் ஃபைனான்ஸ் கமிஷன் என்று நியமிக்கப்பட்டு அந்த கமிஷனில் ஒரே ஒரு தமிழராக இயங்கி வருபவர் எம் வாமதேவன். இன்று மலையகத்தின் தேவைகள் எது என்றாலும் எங்களுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து வாமதேவன் தான். அந்த வாமதேவன் இங்கே அமர்ந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. திரு வாமதேவன் அவர்களை எழுந்து இந்த சபையின் முன்னால் உங்களின் பிரசன்னத்தை தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன். எனவே இன்று இந்த மலையகம் எதிர்நோக்கி இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, பல்கலைக்கழகத்திற்கு செல்லுகின்ற மாணவர்களின் நிதி பிரச்சனை ஒன்று, முன்பள்ளி மாணவர்கள் சிங்கள மொழியிலே பயிலப்படுகின்ற நிலைமைகள் மிக வேகமாக வருகின்றன. மலைய தமிழ் பிள்ளைகள் வந்து சிங்கள மொழியிலே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது என் காலத்தில் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் சிங்களம் தெரியுமே தவிர ஒருபோதும் அவர்கள் சிங்கள மொழியிலே பேசியது கிடையாது. இன்று அனைத்து மலையக தமிழ் சிறார்கள் சிங்கள மொழியிலே பேச முனைகிறார்கள் என்றால் அதற்காக முன்பள்ளிகளை பலமாக ஒருங்கிணைப்பது தான் நமக்கு முன்னால் உள்ள மிக முக்கியமான அம்சம் என்று கூறி, இந்த முயற்சியில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த உறவுக்கு இந்த உதவிக்கு கை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.